This is Jesus Life God TV, France, Tamil. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்தியாவிலிருந்து பிரான்ஸ் தேசத்திற்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த ஜீசஸ் லைவ் காட் டிவியில் பிரசங்கிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் அனைத்திலும் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை இப்பொழுது நாம் கேள்விப்பட முடிகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் செம்மையாய் வாழ வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும். ஆகவே அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனுகுலத்தின் மீது அதிக பிரியம் வைத்து மனிதர்களை ரட்சிக்கும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மனித சாயலானதே என்னவென்றால் நமக்கு நன்மை செய்யும்படியாகத்தான். தேவன் அப்படியே வந்தால் எந்த மனுஷனாலையும் உயிரோடு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் பவர்ஃபுல் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு பார்க்கிறோம், கெத்செமனே தோட்டத்தில் வந்து போர்ச்சவர்கள் வந்து இயேசுவை பிடிக்க வரும் பொழுது அவர் ஒரு வினாடிதான் தேவனாக காணப்பட்டார். எல்லாரும் கீழே விழுந்து விட்டார்கள், அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் மனிதனை அவர் நேசிக்கிறபடியினாலே அவர் என்ன செய்தார், மனிதனாகவே மாறினார். அதற்கப்பம் தான் அவரை பிடித்து கொண்டு போகிறார்கள். ஆகவே இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் தன் ஜீவனை கொடுத்தாவது மனிதனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய தீர்மானமாக இருந்தது. அதுக்குத்தான் இந்த உலகத்தில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அவரை தேடாத மக்களுக்கும் கூட தேவன் நன்மை செய்கிறார். இன்னும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு என்று அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமம் என்பது தேவனுடையது, அது மதம் அல்ல. உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் பரிசுத்தமாய் வாழ்கிற மக்களுக்கு தெய்வம் என்ன செய்கிறாரா, நன்மையை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை என்றால் சிலர் எண்ணுகிறபடி பணம், ஆஸ்தி, சொத்து, சுகம், படிப்பு, இன்னும் கர்வம், கௌரவம் என்று சொல்லி பல விதங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நன்மையை சொல்லலை. இந்த உலகத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கவலை இல்லாமல் வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய நன்மை. இயேசு கிறிஸ்து பேர் சமாதான கர்த்தர் என்று பொருள். அப்படி என்றால் அவருடைய சமாதானத்தை மனிதர்களுக்கு கொடுக்க வந்தார். அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு பிதாவினிடத்தில் போகும்போது சொல்கிறார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன். அப்போ உலகம் கொடுக்கிறது இந்த ஆஸ்தி, பணம், மண், இந்த மாதிரி அழிந்து போகிறதை கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என் சமாதானம்னு சொல்கிறார். அப்படி என்றால் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் சரி அவன் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது தான் அதனுடைய பொருள். சில பேருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் பிச்சைக்காரனாகவே காணப்படுகிறார்கள். உலகத்தில் பாருங்கள், நிறைய பேரை பார்க்குறோம். எவ்வளவு தலைமுறைகளுக்கு பணம் சேர்த்து வைத்திருந்தாலும் அவனுக்கு இந்த கொடுக்கிற புத்தி, நன்மை செய்கிற புத்தி இருக்காது. அவன் மேலும் மேலும் ஜனங்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் கேட்டு கேட்டு சாகுவரை கேட்கிறான். பணம் என்றால் பிணமும் வாயப்பழக்கும் என்று நம்முடைய தமிழ் மூதாதியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சாகுவரை மனிதன் அதிலேயே நோக்கமா இருக்கிறான், அழிந்து போகிறதை கேட்கறதுலயே நோக்கமா இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையான நன்மையை நமக்கு செய்யும்படியாக வந்தார். அது என்ன நன்மை? அழியாத நன்மை, சமாதானம்.
சந்தோஷம், ரட்சிப்பு, விடுதலை, இறுதிய நிறைவு, மகிழ்ச்சி, இப்படி அழியாத ஒரு நன்மையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வந்தார். அதான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சமாதானம் என்று சொல்றார். அப்ப இயேசுவின் சமாதானத்தை இன்றைக்கு மனிதர்கள் நன்றாக புரிந்து விட்டால் தேவனை விடமாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இருந்து வேதனையோடு வாழ்கிறான். உலகத்தில் உள்ள நன்மை எல்லாம் இருந்து வேதனையோடு வாழ்கிறான். ஆனால் தெய்வீக நன்மை இருக்கிறவனுக்கு உலகத்தில் உள்ளது எதுவுமே இல்லைனாலும் சரி, அவன் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். தன் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு நடத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அருமையான வேளையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார், அப்போ நடத்துவார். எவ்வளவு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், மற்றவர்கள் தாழ்த்தி பேசுவார்கள், அவமானப்படுத்துவார்கள். ஏன்னா அவன் பார்வைக்கு உலகத்தில் உள்ள எதுவும் நம்மகிட்ட இல்லை. அதனால அதை வைத்து கொண்டு மனிதர் என்ன செய்வான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தாழ்த்துவான். ஆனால் உண்மையான தேவ அன்பும் சமாதானமும் நிம்மதியும் அவனுக்குள்ள இருக்கிறதை எவனுக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அடுத்த வருஷம் வந்தா இந்த ஊழியத்தில் எனக்கு 50வது வருஷம், 49வது வருஷத்தில் கால் எடுத்து வைத்து சுவிசேஷ வேலையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் நான் 14 வயசுலேயே இந்த ஊழியத்திற்கு வந்துவிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு 63 வயது ஆகிறது. இவ்வளவு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் தமிழகத்திலே போகாத இடம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதையும், கிராமங்கள், பட்டணங்கள், காட்டு பிரதேசங்கள், வனாந்திரங்கள், தீவுகள், பனிப்பிரதேசங்கள் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் அழைக்கப்பட்டு போயிருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் நினைக்கிறபடி பொருளாதாரத்திலோ பணத்திலோ என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம், அந்த அழைப்பு, கிருபாவரங்கள் என்னிடத்தில் அது மாறாதவர்களாக இருக்கிறதை நான் உணர முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு காலம் ஊழியம் செய்து உலகத்துக்குரிய நன்மைகள் எதுவும் இல்லை என்றாலும் எனக்கு நல்ல மனைவியும் 3 பிள்ளைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல மூத்த மகளுக்கு நல்ல மருமகனையும், ஒரு நல்ல எனக்கு ஒரு பேத்தியும் கொடுத்திருக்கிறார். இன்னொரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் முழுதும் நான் பிரயாணப்படுகிறேன். பணத்தை வைத்துக் கொண்டல்ல, ஆசையை வைத்துக் கொண்டு, தேவன் ஒரு நன்மையை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்மை மகா பெரியது. ஆகவேதான் உலகத்தில் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றால், பூமியின் கடைசி நாடாகிய கனடாவில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து வந்திருக்கிறேன். அமெரிக்காவில் கால் மிதிக்க கர்த்தர் உதவி செய்தார். லண்டன், பிரான்ஸ், இன்னும் யூரோப் கண்ட்ரியில் பல நாடுகள் போக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் பல நாடுகள் போகிறோம். எல்லாம் எதையும் வச்சுக்கிட்டா போகிறோம்? இல்லை, தேவன் ஒரு நன்மையை வழங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நன்மையை வழங்காதிரார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை என்றால் என்ன? இதில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புரிந்து கொண்டால் அவர்கள் எப்பொழுது சமாதானத்தோடு வாழ முடியும், சந்தோஷத்தோடு வாழ முடியும். இந்த நன்மை என்பது தெரியாமல் தான் அந்த ஏவாள் போய் அந்த பழத்தை போய் சாப்பிட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதை சாப்பிடாம இருந்திருந்தா ஆண்டவருடைய நன்மை மாத்திரம்தான் நம்மிடத்தில் இருந்திருக்கும், தீமை இருந்திருக்காது. இப்போ ரெண்டு இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழம். ஆகவேதான் சில நேரங்களில் மனுஷன் சந்தோஷமா இருக்கிறான், நல்லா பேசுறான், நன்மை செய்கிறான். சில நேரங்களில் தீமையை அதிகமாக செய்து விடுகிறான். அந்த ரெண்டு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் பெர்ஃபெக்டானவன் என்று சொல்ல முடியாது, உத்தமமானவன் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் சிலரை ரட்சிக்கிறார் அவருக்காகவே, அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய வேலையை செய்வதற்கு தேவன் சிலரை வேறு பிரிக்கிறார், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். அவர் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளை உண்மையான நன்மையாகிய அவரை பெற்றுக்கொண்டு எதை குறித்தும் கவலைப்படாதபடி தேவனை மகிமைப்படுத்தி திரிகிற தேவ தாசர்களை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்
அது இல்லை இது இல்லைன்னு கவலையோடு இருக்காதபடி அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இயேசுவையை பிரசங்கிக்கிறார்கள். அதான் ஒரு இடத்துல சொல்ல சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் ஜீவனுள்ள சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுவோங்கிறார். இப்போ பவுல் பேதுருலாம் சொல்லும் நாங்கள் சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை இயேசுவை பிரசங்கிக்கிறோம். தன்னை அல்ல, தன்னிடத்தில் உள்ள சொத்து சுகத்தை அல்ல, எதையும் அல்ல, தேவனையும் தேவன் கொடுக்கிற அந்த சமாதானத்தையும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அழகாக சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் நம்மகிட்ட இருக்கிற மற்ற எவைகளையும் சொல்லி பெருமைப்படுவதற்கு அப்படிப்பட்ட மேன்மைகள் இல்லை. ஆனால் ஒன்றை சொல்ல முடியும், அதுதான் தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மை. என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், தேவனுடைய அழைப்பையும் கிருபாவரங்களையும் பெற்றிருக்கிறேன். இந்த நன்மை அழியாதது, இது நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும், அநேகரை பலர் பரலோகத்துக்கு இழுத்து கொண்டு போகும். இதில் தேவனுடைய சமாதானம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இதில் சுகம் இருக்கிறது, அற்புத அடையாளங்கள் இருக்கிறது, அதிசயங்கள் நடப்பிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் இந்த தேவனுடைய நன்மையில் இருக்கிறது. இவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள சிலர் விரும்பாதபடி உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளையும் தேடி அதை நன்மை என்று சொல்லி பொய்யான ஒன்றை மெய்யென்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிற பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவை படித்தவன் எடுக்கிறான். சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள் தேவனுடைய நன்மையை அறிவித்துக் கொண்டே இருக்கணும். அதன் நன்மையை பெற்றவனுக்குத்தான் இயேசுவின் நன்மையை அறிவிக்க வேண்டும் என்கிற அறிவு இருக்கும். இல்லை என்றால் இங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி ஜனங்களை தொந்தரவுபடுத்திக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய நன்மையை அறிவித்துப்பார், அழிந்து போகிற அந்த நன்மை தன்னாலே வரும், அது கால்களுக்கு கீழே வந்து கிடக்கும். அதான் அழகா சொல்றான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் சொல்றாரு? நாங்கள் ஞான நன்மையை விதைக்கிறோம் என்று ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு பவுல். நாங்கள் ஞான நன்மையை விதைக்கும் பொழுது ஏன் சரீர நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாது என்கிறார். சரீர நன்மைக்கு என்ன? உலகத்தில் உள்ள பணம், பொருள், ஆசீர்வாதம், இது எவ்வளவு வேணும், அன்றென்றுள்ள ஆகாரத்துக்கு எவ்வளவு செலவாகும், வஸ்திரத்துக்கு எவ்வளவு செலவாகும், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதை உனக்கு செய்வார், அதை நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும் இல்லை. இப்போ எத்தனையோ காலேஜுகளை கட்டுறாங்க, எத்தனையோ கட்டடங்களை கட்டுறாங்க, தங்களுக்கு வீடுகளை கட்டுகிறாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த பிச்சைக்கார அழைப்பு அவங்கள விடமட்டுக்கு, செத்தாலும் வாங்கி வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டே போகிறாங்க. நம்ம ஊரில் பார்த்தா தெரியும், இதை சிலரை தாக்குறோம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு தாக்குதலுக்குரியவர்கள் அவர்கள் அந்த அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, அவன் சாகும் வரை ஜனங்களிடத்தில் பிச்சை எடுக்கிற தன்மையை விட்டுவிடவில்லை. நான் இடத்துல போய் நன்மையை நம்ம காண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்றுமே இல்லாதவன், உலகத்தின் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றுமே இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள் எப்பொழுதும் தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யார்ட்டையும் போய் எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவன் அழைப்பு வேறங்க. தேவனிடத்தில் நன்மையை பெற்றவன், தேவனுடைய அழைப்பை பெற்றவன், தேவனுக்காகவே வாழ்கிறவன், இருக்கிறதிலே திருப்தி கொள்கிறவன், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை உடையவன், எதை குறித்தும் கவலைப்படாதவன், இயேசுவையே நோக்கி பார்க்கிறவன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எவை என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை தேவன் அவர்களுக்கு தருகிறார். அதான் ஒரு பக்தன் அழகாக பாடுவார்கள் அந்த காலத்தில், சமாதானம் நல்கு நாமம் இயேசு நாமமே, மன சாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, சமாதானம் நல்கு நாமம் இயேசு நாமமே, மன சாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே. நன்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒரு மனிதன் நன்றாக புரிந்து கொண்டால் உலகத்தை அவனால் தான் ஜெயிக்க முடியும், வேற எதையும் வைத்து ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து மாத்திரம்தான் அவன் ஜெயிக்க முடியுமே ஒழியாது.
வரும் உலகத்தில் உள்ளவைகளை வைத்து அவன் ஜெயிக்கவே முடியாது. ஆகவே அவர் நன்மையை வழங்காதிரார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையிலே இந்த தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய, தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முற்பட்டு வர வேண்டும். இவைகளை குறித்ததான சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். இப்ப யோசித்து பாருங்க, சாராள் வந்து ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், அதுக்கப்புறம் இங்க சொல்றார் அந்த கீழ்ப்படிதல் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனைவி புருஷன டே அப்படின்னு கூப்பிடுறாங்க, வாடா போடான்னு பேசுறாங்க. புருஷனும் மனைவிய அன்பு கூறாதபடி ஒரு அந்நிய ஸ்திரியை போல நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் இந்த பழக்கங்கள் நல்லதல்ல. சில நேரத்தில் சோசியலிசம்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் பேசலாம் என்று நாமே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் ஒரு உண்மையான உறவு இல்லாதபடி, அன்பு இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி புருஷன் மனைவியாக அநேகர் வாழ்கிறதை பார்க்க, இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேதத்தின்படி நம்ம வாழணும் இல்லையா. ஆண்டவன்னா என்ன யோசிச்சு பாருங்க. புருஷனை ஆபிரகாமை ஆண்டவன் என்று அழைத்தால் அப்படின்னா ஆளுகிற தன்மையுடையவன், குடும்பத்தை ஆளுகிறவன். சரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி மனைவியும் குடும்பத்தை ஆளுகிற ஒரு மனைவி தான். அதுதான் ரெண்டு பேருக்கும் சில காரியங்களை அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்திருந்தால் ஆண்டவன் என்று சொல்லி. அப்போ புருஷன் எப்படி இருக்கணுமா, அவள் மீது அன்பு கூற வேண்டும். இப்போ எது பெருசு, கீழ்ப்படிதலும் பெருசு தான், அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது என்று இருக்கிறது இல்லையா. நினைக்கலாம் நான் கீழ்ப்படுகிறேங்க, நான் அடிமையான, அடிமை அல்ல. கீழ்ப்படிதல் என்பது அடிமை அல்ல, உறவுங்க, பாசம்ங்க. அந்த கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து விடும். சரி, உலக பிராரமாய் போதிக்கிறது போல கீழ்ப்படிந்தா நாங்க என்ன பெண்கள் அடிமையா, நோ, அது அல்ல அந்த வார்த்தை. கீழ்ப்படிதல் என்பது தெய்வீகத்தை வளர்க்கும், உறவை வளர்க்கும், பாசத்தை வளர்க்கும். அது அதே நேரத்தில் புருஷன் அன்பு கூறுகிறான் அப்படின்னா என்ன, அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானதுன்னு இருக்கு. ஒரு வசனம் சொல்லுது, என் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு என்கிட்ட இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப புரியுதா, அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு பழியை பார்க்கல் கீழ்ப்படுதலே முக்கியம். ஏன் அதை முக்கியம் சொல்றாரு, தேவனோடு உள்ள உறவை, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தால் சவுல் நீண்ட காலம் அவன் ராஜாவா இருந்திருப்பா, தேவனுடைய அன்பை பெற்றிருப்பா. கீழ்ப்படியாதனாலே பழியை பார்க்கல் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று சொல்லி சாமுவேல் வந்து அவருக்கு போதிக்கிறார். ஆனாலும் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கல, அவன் அபிஷேகம் எடுக்கப்பட்டது, சவுலுடைய அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ குடும்பத்தில் முதலாவது புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அது அடிமை அல்ல, உறவு, பாசம், பரிசுத்தம், நீதி, பொய் சொல்ல மாட்டாங்க, எல்லா உண்மையும் அந்த கீழ்ப்படிதலில் இருக்கியா. கீழ்ப்படிதல்னா என்ன, உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நன்மை செய்யணும், பாசமாக இருக்கணும், இதெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ள பொருள்கள். இது தெரியாதபடி அடிமை அடிமைன்னு சில பேர் சொல்லிட்டாலே அவனுக்கு இந்த தெளிவான ஒரு அறிவற்ற நாலேஜ் இருக்கிறது. ஆகவே தான் கீழ்ப்படிதலை போய் அடிமை என்று எண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மூத்தவர்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது சிறியவர்கள் அது கீழ்ப்படிந்து செய்யணும், உடனே கீழ்ப்படியணும். இப்போ அதுக்கு பேர் அடிமையா இல்லை. இப்போ தான் பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகளை போய் அதை எடுத்துகிட்டு போடா இதை செய் அப்படின்னா அவங்க உடனே செய்துட்டா தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு சந்தோஷம் வரும். அது கீழ்ப்படியாமல் அசால்ட்டாக இருந்து கொண்டு அது கண்டுக்கிடாம இருந்தா தகப்பனுக்கு என்ன செய்யும், கோவம் வரும். ரெண்டு போடு போடுவாங்க, ஆனா போட்டு தள்ளியா விட்டுருவாங்க, இல்லைங்க மறுபடியும் மார்போடு சேர்ந்து அணைச்சிக்கிடுவாங்க.
இது பிள்ளைக்குரிய உறவு. இந்த உறவைத்தான் புருஷனுக்கு மனைவிக்கு இடையில தேவன் கொண்டு வருகிறார். உறவு என்றால் என்ன? பாசம் என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? இவைகளெல்லாம் இந்த கீழ்ப்படிதலே வெளிப்படும். இதுல என்ன செய்யும்? நம்ம கணவர் நம் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார், நான் அவருக்கு தீமை செய்ய மாட்டேன், உண்மையாயிருப்பேன், நீதியாய் நடப்பேன், பாசத்தோடு இருப்பேன், ஆகவே எப்பொழுது அவர் கீழ்ப்படிவேன் என்று இந்த பொருளைத்தான் இங்கு அழகாக சாரால் அம்மா செய்திருக்கிறாங்க. அதுக்கு இங்க அழகா சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரா. அப்ப கீழ்ப்படிதல் இல்லை, உத்தமம் இருக்குன்னு பொருள். சாரால் அம்மா உத்தமமா இருந்திருக்காங்க. அதனாலதான் வயசான காலத்துல அழகான பிள்ளையை ஈசாக் என்ற மகனை கர்த்தர் கொடுத்து இனி குழந்தை பெறாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அது மிகப்பெரிய சந்ததியாக உலக அளவில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பெருகி இருக்கிறார்கள். ஒரு சாராளின் கீழ்ப்படிதல் பரலோகத்தின் சந்ததியை உருவாக்கியிருக்கிறது. ஐயா உருவாக்கியிருக்கிறது. உலக அளவில் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிற கூட்டங்கள் பெருகி இருக்கிறது. காரணம் என்ன? சாராளின் கீழ்ப்படிதல். அது அடிமை அல்ல. ஆபிரகாம் எப்படி பார் தெரியுமா? சாரால் மேல அவ்வளவு அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனும் ஆபிரகாமுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணார் தெரியுமா? ரெண்டு இடத்துல ஒரு சோதனை வருகிறது. சாரால் மீது ஆசைப்பட்டு பார்வோன் சாராலை கூட்டிட்டு போயிடுறான். ஆனால் கர்த்தர் அங்க போய் யுத்தம் பண்றார். இன்னொரு இடத்துலயும் ஒரு ராஜா அபிமேலக் என்று நினைக்கிறேன். அந்த ராஜா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரெபெக்காள் மீது ஆசைப்படுகிறார். கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணுகிறார். இது ஏன்? யோசித்து பாருங்க. உண்மையான அன்பு மனைவியின் மீது வைத்திருக்கும் பொழுது, உண்மையான கீழ்ப்படிதல் மனைவி புருஷன் மீது வைத்திருக்கும் பொழுது, உங்களுக்காக கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணுவார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் யார் ராஜாவை எழுப்பினாலும் சரி, ஒன்று பண்ண முடியாது. இந்த குடும்ப உறவில் எந்த அதிகாரமும் செயல்பட முடியாது தெரியுமா? ராஜாவின் அதிகாரம் செயல்பட முடியவில்லை. பாபிலோன் எவ்வளவு பெரிய, பார்வோன் எவ்வளவு பெரிய தேசம், எகிப்து தேசம் அந்நாட்களிலே சர்வ வல்லரசாக இருந்தது. அந்த தேசத்தை ஆளுகிறனுடைய பார்வோனுடைய அதிகாரமே தேவ மனுஷனாகிய ஆபிரகாமுடைய அன்பிலே சாராளுடைய கீழ்ப்படிதலே கீழ்ப்படிதலுக்குள்ள நுழைய முடியல. கர்த்தர் போய் யுத்தம் பண்ணி கொண்டு வந்தார். அதாங்க மிகப்பெரிய உறவு. இன்றைக்கு இவைகளெல்லாம் யாருக்கும் தெரியறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமை என்று பிசாசு தந்திரமாய் போதித்து ஜனங்களை சீரழித்து சீர்கெட்டு போக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவ நன்மையை வழங்காதிரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேளையில நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு பாடல் இப்படி இருக்கு, படைத்தவனின் படைப்பெல்லாம் பழுதுபட்டு கிடக்கின்றது, பார்த்தாலோ எண்ணியதை பாரமாக தோன்றிடுது. படைத்தவனின் படைப்பெல்லாம் பழுதுபட்டு கிடக்கின்றது, பார்த்தாலோ எண்ணியதை பாரமாக தோன்றிடுது. படைத்தவனின் படைப்பெல்லாம் செம்மையாய் மனிதனையும் சிருஷ்டித்தார் இயேசுபிரான், செம்மையாய் மனிதனையும் சிருஷ்டித்தார் இயேசுபிரான், மனிதனோ தந்திரத்தால் மகிமையதை கெடுத்து கொண்டான், மனிதனோ தந்திரத்தால் மகிமையதை கெடுத்து கொண்டான். படைத்தவனின் படைப்பெல்லாம் பழுதுபட்டு கிடக்கின்றது, பார்த்தாலோ எண்ணியதை பாரமாக தோன்றிடுது. படைத்தவனின் படைப்பெல்லாம் இந்த உண்மையான உறவு, பரிசுத்தம், நீதி, நியாயம்,
அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா அடிமை என்று யாரும் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. அதனால தான் சாரால் அதை செய்தார்கள். அவளுக்கு நன்மையை கர்த்தர் வழங்கினார். இன்றைக்கு உலகளவிலே சாராளின் வம்சம், அப்ரஹாமின் வம்சம் பெருகி இருக்கிறது. அந்த உண்மையான அன்பு, அன்பு கூறுதல் என்பது கீழ்ப்படுதலை காட்டிலும் மேலானது, எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. அப்போ நான் உங்கள்கிட்ட அன்பு செலுத்தணும்னு என்ன இருக்குன்னு என்றைக்காவது ஆபிரகாம் சொன்னாரா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிகவும் அன்பா இருந்தார். பல நேரங்களில் விசுவாசம் இல்லாமல் நகைக்கும் பொழுது கூட ஆபிரகாம் அவன் மேல் கோவப்படலை. கர்த்தர் செய்வார் விசுவாசி என்று சொன்னார். இது யோசித்து பாருங்க, நீ செத்து தொலைன்னு சொல்லி யோபுடைய மனைவி யோபுவை பார்த்து சொன்ன பொழுது கூட அதுக்கு பிறகு அன்பு கூர்ந்து 10 பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. அப்போ அந்த அன்பில் எவ்வளோ விசேஷம் இருக்கு, நேசிக்கிறான், அதான் எல்லாவற்றுக்கும் மேலானது. யோபு தன் மனைவியை அப்படி நேசித்திருக்கிறான். இன்றைக்கும் குடும்பத்தில் பரிசுத்தத்துக்கு விரோதமாய், நீதிக்கு விரோதமாய், பாசத்துக்கு விரோதமாய், அன்புக்கு விரோதமாய் புருஷனும் மனைவியும் பேசாதபடி செய்கையிலும் கிரியைகளிலும் பேச்சிலும் நடத்தையிலும் கீழ்ப்படிதலோடு நடக்கணும். அதே மாதிரி புருஷனும் அந்த அன்பு கூறுதல்ல அப்படி குறைவில்லாமல் அன்பு கூர்ந்தால் அந்த குடும்பத்தில் பாசம் விளையும், அன்பு விளையும், பரிசுத்தம் நிலைத்திருக்கும். அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் மகாபரிய சந்ததிகளாய் பிறந்து தகப்பனையும் தாயும் சந்தோஷப்படுத்துவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பிரியமான சந்ததி என்று பேர் பெறும். ஒரு சந்ததி உண்டு, அந்த சந்ததி தேவனுடைய சந்ததி எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இரண்டுக்குள்ள அர்த்தத்தை இவ்வளவு விவரமாய் கர்த்தர் சொல்லுகிறதுனாலே உங்களுக்கு சொல்றேன். இது நம்மெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு வந்து சொல்லலை, வேத வசனம் அதை காட்டுகிறது. கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளே இருந்து அதை பேசுகிறார் கர்த்தர். நம்ம என்ன பெரிய கல்லூரியிலேயே போய் அதை படிச்சுட்டு வரோம். தேவனே ஞானத்தை தருகிறார். ஆகவே இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை விளங்காது. இது ஒரு நன்மை தான், விளங்காதிரார் வழங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு பார்க்கிறோம் கர்த்தருக்கு மகிமுண்டாக. இரண்டாவதாக 1 பேதுரு 3:11 எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள்ள கடவன். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஏன் இதை, இந்த முக்கியமான, இது ஒரு பொருள், இந்த பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்தால் தான் சமாதானம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதுதான் நன்மையை பெற்றுக்கொள் அப்படிங்கிறார். நன்மையை வழங்காது. நம்ம தேவனிடத்தில் முதலாவது நாம் கேட்க வேண்டியது நன்மை. இன்னைக்கு அநேகர் சமாதானம் இல்லாத அலையிறது காரணம் என்ன? நன்மை இல்லை, தீமை இருக்கிறது, விஷம் இருக்கிறது, கொடூரம் இருக்கிறது, மிருக குணம் உள்ளவனாய் இருக்கிறான், இரக்கமற்றவனாய் இருக்கிறான், யாரிடமும் அவன் பேச விரும்ப மாட்டான், அகந்தை உள்ளவனாய் இருக்கிறான். நன்மை இல்லாதவனிடத்தில் இவைகள் தான் இருக்கும். நன்மை உள்ளவர்களையோ கர்த்த தேடித்திருக்கிறார். அவனுக்கு என் சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நன்மையான யாதொன்றும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த நன்மை எங்கிருந்து வருது? உலகத்தில் எங்க தேடினாலும் கிடைக்காது. இது எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருதான், பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது பரத்தில் எங்கிருந்து வருது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. இதை போய் இங்கே விலைக்கு வாங்க முடியுமா? இது இயற்கையில் அங்கிருந்து வந்தால் அந்த மனுஷனை நீங்கள் தனியாக பார்க்க முடியும். அவன் எப்பொழுதும் நன்மை செய்வதிலே குறிக்கோளாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தீமை செய்ய மாட்டார்கள். ஒருத்தன் தீமை செய்கிறான் வைங்க, இவர்கள் அந்த தீமையை நன்மையினால் வெல்வார்கள். அதான் வசனம் இருக்கு. அந்த தீமை என்ன செய்கிறாங்க? நன்மையினால் வெல்வாங்க. இப்போ நன்மை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எந்த கொடூரமான இருதயத்தையும் சீர்படுத்திவிடும், மனம் திரும்புதல் கொண்டு வந்துவிடும். இயேசு அதைத்தான் செய்தார். ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை திருப்பி கொடுங்கிறார். ஏதை செய்ய சொல்றாரு? அப்படி சில நேரங்களில் சிலருக்கு ஏற்பட்டு விடும். எல்லா நேரத்திலையும் வந்து ஒருவனை அடிக்க விடவும் மாட்டார். சில நேரங்களில் அப்படி சம்பவம், நல்லவர்களையே சிலர்
துணிகரமாய் கையை நீட்டுவார்கள். அப்படிப்பட்ட நல்லவன் மறுபடி ஒரு கன்னத்தை காட்டும் போது இந்த நன்மை அவனுடைய தீமையை மாற்றிவிடும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நன்மையை செய்யுங்கன்னு சொன்னார். இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அந்த நன்மையை மனிதனுக்கு வழங்க விரும்புகிறார். அப்ப மனித குலங்கள் தேட வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், முதலாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அழகாக சொல்றார் இல்லையா கர்த்தருக்கு, பொல்லாப்பை விட்டு நீங்கி. அப்ப பொல்லாப்பு மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே முதலாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? முதல் ஆயுதம் என்ன? நன்மை. அது தீமையை வெல்லும், அது எரிச்சலை வெல்லும், அது காய்மகாரத்தை வெல்லும், அது பொறாமைகளை வெல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தீமையை நன்மையினால் வெல்லும். இந்த நன்மை என்பது மிகப்பெரிய ஆயுதம். இதை ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் பிடித்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த நன்மையை பெற்றுக்கிட்டு இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரா? சமாதானத்தை தேடி அதை பின்தொடர. நன்மை செய்து சமாதானத்தை தேடு, தீமை செய்து சமாதானத்தை தேட முடியாது. நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்காங்களே, எனக்கே இந்த சோதனை அப்படிம்பாங்க. சோதனை சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் ஆசை இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் புலம்பி தவிக்கிறது, எனக்கு ஏன் இந்த சோதனை? கடவுளுக்கு கண் இல்லையாப்பா. பாரு எவ்வளவு துணிகரமா பேசுறான் பாருங்க. இங்க அழகா சொல்ற, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்து சமாதானத்தை தேடினால் இயேசு உன் வாழ்க்கையில கிருபை ஊற்றுவார். அப்போ சமாதானம் நிறைந்து நீ காணப்படுவாய். எது குறித்தும் அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். போதும் என்கிற மனம் உனக்குள்ள உண்டாகும். அப்போ இந்த நன்மை செய்து சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்குள்ள போதும் என்கிற இருதயம் கிடைக்கும் இல்லையா. ஆசை இச்சைகளை அதிகமாக்கி தூக்கம் இல்லாமல் அலசடி பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. போதும் என்கிற மனம் திருப்தி இருக்கணும். திருப்தியற்ற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் பாதாளம். பாதாளம் வாய் பிளந்துகிட்டே இருக்கும், எவ்வளவு போட்டாலும் உள்ள வாங்கிட்டே இருக்கும். பாதாளமாக இராதே. நீ என்ன செய்? பரலோகம் நன்மையை கொடுக்கிறது, பாதாளம் உள் வாங்கிட்டே இருக்கும். எவ்வளவு போட்டாலும் அது நிரம்பாது. இன்னைக்கு அநேகர் பாதாளமாக இருக்கிறார்கள். எத்தனை கோடிகளை சேர்த்து வைத்தாலும் திருப்தியற்ற நிலைமை. சாகு வரே பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து விடுறாங்க. எல்லாம் இருக்கும். அவன் ஏன் அப்படி கேட்கிறான்னா, அவன் அழைப்பே பிச்சைக்கார அழைப்பு. எப்பொழுதும் தனக்கு தான் கேட்டுக்கொண்டிருப்பான ஒழிய மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அவனால் முடியாது. காரணம்னா அவன் அழைப்பு அப்படி. ஒன்றுமே இல்லாதவ என்ன செய்யறாங்க, தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கா? ஏன்னா இவனிடத்துல போதும் என்கிற மனம் இருக்கு, நன்மை செய்யற குணம் இருக்கு, சமாதானம் நிறைந்திருக்கு. ஆகவே உலகத்துக்குரியதை வச்சு அவனுக்கு வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஏன்னா இங்க அவன்கிட்ட சமாதானம் நிறைந்திருக்கு, நன்மை நிறைந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உலகத்துக்குரியதை வச்சுக்கிட்டு அவனுக்கு இடமே இருக்காதுங்க. அதனாலதான் அநேகர் பாருங்க, தனக்கு ஒன்றும் இல்லைனாலும் சரி, இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து அதிலே சந்தோஷப்பட்டு நிம்மதியாய் வாழ்கிற எத்தனை தேவ மனிதர்கள் இருக்கார்கள் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைப்பு, ஓ அழைப்பு எப்படி இருக்கு? பிச்சைக்கார அழைப்பா? மாறிக்கொள், மனம் திரும்பு, நன்மையை பெற்றுக்கொள், சமாதானத்தை தேடு, விருதாவை அழையாதே. உலகம் ஒரு நாள் அழியும். அப்பொழுது உன்னிடத்தில் நீ சேர்த்து வைத்திருக்க அத்தனை அழியும். அதை இன்றைக்கே நீ மற்ற ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க பார். ஏசு அதுதான் சொன்னார். ஐசூரானை பார்த்து உன்னிடத்தில் உள்ளதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு வந்தார். அப்பதான் ஏட்ட இடம் இருக்கிறார். இப்ப அதை செய்யாமையே இயேசு கிறிஸ்து பிள்ளை ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு அழையாதே, தப்பு. அது மகாபிரிய கொடூரம். ஒரு நாள் நரகத்தில் நீ படப்போகிற வேதனையை நீ நினைத்துப்பா. ஊழியத்தில் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் பாரத்தோடு அலையணும். இதை கட்டணும், அதை கட்டணும், பேர் புகழ் வரணும் நீ அலைஞ்சனா, அதை தேவனுடைய அழைப்புன்னு எப்படியா சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? நான் இதை கற்றிருக்கிறேன். அதுதான் ஒருத்தன் சொன்னான், நான் கட்டின மகாபாபிலோன் போட்டாறு போடு. நிறைய பேர் கட்டடங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு அலைகிறான், எதையோ உன்னை பெருமையா பேசிட்டு அலைகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான் பிரசங்கம், யாரு? ஏரோது ராஜா. மற்ற எல்லாரும் பார்த்து அவனை பார்த்து தேவதூதனை போல தெரியுது, அப்படி தெரியுது, இப்படி தெரியும் பேசினாங்க. ஆண்டவர் போட்டார் ஒரு அடி, புழு புழுத்து செத்தான் இருக்கு. புழுக்கள் ராஜா வந்து அறிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவ மகிமையை எவனை எடுக்க கூடாது, மனிதன் மனிதன் தான். தேவன் கிருபையாய் நமக்கு அழைப்பையும் வரங்களையும் கொடுக்கிறார். அந்த மகிமையை கர்த்தருக்கு தான் செலுத்த வேண்டும், தனக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. இப்படி தனக்கு எடுக்கிறவர்கள் ஒரு கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஜனங்கள்லாம் அங்கே போய் புனித ஸ்தலம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு போய் என்னென்னமோ பாராட்டி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய, தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அங்கே கொண்டு போடுது. என்ன ஆகுது? இது போடுறதுனால அதுவும் அவனுக்கும் கஷ்டம், எதிர்காலமும் பிரச்சனை. போராட்டத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். எதுக்கு எனக்கு இந்த போராட்டம் என்று அவன் புலம்பும் போது தான் தெரியுது, நீ தேவ மகிமையை நீ எப்படி எடுக்கலாம். நீ எடுக்கிறதுனால தான் இந்த போராட்டம், இந்த பிரச்சனை. மாற்றிக்கொள், மனம் திரும்பு. நிறைய பெரியவங்களுக்கு சொல்லப்படுகிறவ மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது. நாளைக்கு மரணம் வந்தால் அல்லது இன்றைக்கு மரணம் வந்தால் என்ன நிலைமை என்று யோசித்துக்கொள். வேதத்தை படிக்கிறாய், பிரசங்கிக்கிறாய், கர்த்தருடைய காரியமாக ஓடுகிறாய், ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் செய்தால் உனக்கு மரணம் வரும்போது என்ன ஆகும்? இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பினால் மாற்றங்கள் ஏற்படும். தேவனுடைய அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். இன்றைக்கு மனம் திரும்பி இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீ பிரயாசப்பட வேண்டும். சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அதை பின்தொடரு. எதை பின்தொடரு? புகழ்ச்சி அல்ல, கட்டடங்களை அல்ல, தனக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகளை அல்ல, படிப்பை அல்ல, அதிகாரத்தை அல்ல. நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள். அதுதான் உனக்கு பரலோகத்தின் மேன்மையை கொண்டு வரும். அடுத்தபடியாக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வருகிறேன். அதே 3:13 எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:13 நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? உங்களை யார் எதிர்த்து நிற்க முடியாது? ஒரு வழியா வந்து 7 வழியா ஓடி போவார்கள் என்று நன்மை செய்யாதவர்களாம் சொல்லிட்டு இருக்கான். நோ, அவனை சுற்றிலும் தீமைகள் நிறைந்திருக்கிறது, அவனால் ஜெயிக்க முடியல. பணத்தை கொடுத்தே சரி பண்ணிட்டு இருக்கிறான். அது எத்தனை நாளைக்கு அவனுக்கு உதவும்? ஒரு நாள் அழிவு ஏற்படும். இங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஆமா, தீமை செய்கிறவன் யார்? உண்மை வழி நடந்திடும் உத்தம நூக்கன்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தம நூக்கன்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நான் கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவுனே அருண், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கடைசியாக ஒரு வசனத்தை சொல்ல வருகிறேன். 1 பேதுரு 3:17 எழுதப்பட்டிருக்கிறது. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே செம்மையானதாயிருக்கும். அப்ப பாடுகள் ஏன் அனுபவி சொல்றாரு அப்படின்னா, இயேசு இந்த பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு நன்மை செய்தார். குருடர்களை பார்வையடை செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், ஊமியர்களை பேச செய்தார், சப்பானியர்களை நடக்க செய்தார், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குகிறார். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். அதான் தேவனுக்கு சித்தமானால் தீமை செய்து பாடு அனுப்பதை பார்க்கலாம். தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கிறார். இயேசு யாருக்கு தீமை செய்தார்? எல்லாருக்கும் நன்மை செய்தார். பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கி அவர்களை நல்லவர்களாக மாற்றுகிறார். கர்த்தர் ஒரு கல்லறையில் படுத்து கிடந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை
ஆயிரக்கணக்கான பேய்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் என்ன ஆவான்? அப்போ அங்கு இயேசு அந்த கெனசரேத் அந்த அந்த நதி பக்கத்தில் அப்படியே அப்படி கடந்து போகும் பொழுது சாசு பிடித்த ஒரு மனுஷன் ஓடி வந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனை உமக்கு எனக்கும் என்ன, காலம் வருவதற்கு முன்பே என்னை வேதனைப்படுத்த வந்தார். இப்போ உண்மையிலேயோ இயேசு கிறிஸ்துவை கண்டால் பேய்க்கு வேதனை உண்டாயிரும். இப்போ உனக்குள்ள இயேசு வந்திருந்தா உன்னை பார்த்தா பேய்கள் வேதனைப்படும், ஓடி வந்து காலில் விழுது. இப்போ இயேசு சொல்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்டால் லேகியோன், நாங்கள் அநேகராக இருக்கோம், ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. ரைட், இப்போ நாங்கள் எங்கே போகட்டும்னு அதுவே கேட்குது, நீ சூஸ் பண்ணிக்கோங்கிறார், நீ தெரிந்து கொள் எங்கே போகணும்னு. அப்போ அது தெரிந்து கொள்கிற இடத்த பாருங்கள், பேய்கள் தெரிந்து கொள்கிற இடம் எது? பன்றி கூட்டம். பன்றியை ஏன் தெரிந்து கொள்ளுது? பன்றி அருவறுப்பான இடத்திலேயே கிடக்கும், அசிங்கத்தை சாப்பிட்டுட்டாலே சாக்கடையில் உருண்டு புரண்டுக்கிட்டு இருக்கும், அது அதுக்கு சுகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அது சுகமாக இருக்கும். இந்த ஆவி உள்ளவங்களை பாருங்கள், குடிச்சிட்டு அப்படியே சாக்கடையிலேயே படுத்து கிடப்போம். அப்போ அந்த ஸ்பிரிட் வேலை செய்கிறத அங்கே பார்க்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், போன்னு சொல்லிட்டார், அது அப்படியே போய் விழுந்து பன்றி கூட்டத்தெல்லாம் அழித்து கடலில் மாண்டு போகிறது. அதான் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவனுண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த பிசாசுகள் திருடர்களாய் இருக்கிறதுனாலே, அழிக்கிறதா இருக்கிறதுனாலே இது என்ன செய்து, அந்த மனிதனை ஆத்மாவை திருடி சரீரத்தில் போய் உட்கார்ந்து அவன் அவன் ஆத்மாவையும் கொன்று சரீரத்தை அழிக்கிற நேரத்தில் இயேசு அங்கே போயிட்டார். அதனால தான் இது அழிவு ஒன்று குறைவாயிட்டு இயேசு அவனை மீட்டு எடுத்துட்டார். இது ஏதாவது தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி பன்றிகளுக்குள்ளே போய் விழுந்து பன்றிகளெல்லாம் அழிச்சு போட்டு, ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோ அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த பிசாசு பிடித்த மனுஷனை குணமாக்கி பிசாசை அகற்றி நல்ல மனிதனாய் பரிசுத்தவானாய் நீதிமானாய் தேவனுடைய மனுஷனாய் மாற்றிவிட்டார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இந்த வேளையிலே தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆகவே பாடுகள் உபத்திரம் உண்டு, உங்களுக்கு திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகளில் இருந்து அவனை விடுவிப்பார். எந்த தீமையும் தேவ மனுஷனை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வழியாக வந்து ஏழு வழியாக ஓடிடும். கர்த்தர் கூட இருக்க, ஆனால் வரும், நம்மளை அழிச்சிடணும், தொந்தரவுபடுத்தணும், நிறைய வரும், பிராபலங்கள் நிறைய இருக்கு இல்லையா? ஆமாம், ஒன்றுமே தெரியாது வந்து நமக்கு அறிவுரை சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடிகாரங்களை பாருங்கள், பேசவே மாட்டான், குடிச்சிட்டோம்னா வந்து மாறி மாறி நம்மகிட்ட ரொம்ப அன்பு மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும்? அது நமக்கு டென்ஷன் ஆயிரும், அது ஒரு சோதனை, அது ஒரு வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது கொஞ்ச நேரத்தில் அது மாறிப்போம், ஆனால் தேவனுடைய கிருபாவரங்கள் மாறாதவர்கள். தேவன் உன் கூட இருப்பார். நீ உத்தமமாக இருந்திருக்க, உனக்கு கர்த்தர் நன்மையை கொடுத்துருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்மையை பெற்ற நாம் எப்பொழுதும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான வேளையிலே இந்த நன்மைகளை, அழியாத நன்மையை, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொண்டால் உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் உலகத்தை ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவனிடத்தில் முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நன்மை. நன்மையை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்வோம். கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இப்பொழுதே தேவனிடத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இயேசுவே, நீர் நன்மை ஐயா, நீரே நன்மை, எனக்குள் நீர் இருந்து என்னை வழி நடத்தும், உம்முடைய கிருபையை ஊற்றுங்க, உம்முடைய சமாதானத்தை ஊற்றுங்க, நான் அதை பின்தொடர்ந்து வருகிறேன் ஐயா, எனக்கு வழிகாட்டுங்க, என் வழியே, என் ஜீவனே, என் நன்மையே, என் சமாதானமே, எல்லாமே நீர்தான் ஐயா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய் அமர்ந்து அவர் பாதத்தை முத்தம் செய்வோம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாதால பாரில், எனக்கு வேறேதும் வேண்டாமும்
பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். தேவன் நோக்கி பார்ப்போமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை, உம்முடைய நீர் நன்மை என்கிற உம்மை, இயேசுவே சமாதானம் என்கிற உம்மை, இயேசுவே இந்நேரம் மட்டும் ஆண்டவரே அதற்குள் எத்தனை மேன்மைகள் இருக்கிறது என்பதை ஜனங்களுக்கு தெளிவாய் சொல்ல நீர் அனுக்கிரகம் செய்தீரே, நீர் பேசினீரே, உமக்கு நன்றி ஐயா. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும், கேட்க போகிற உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் மனம் திரும்ப கிரியை செய்தரலும், உணர்வுடைய கர்த்தர்கிரியை செய்தரலும். தேவனை நோக்கி கூப்பிட, தேவனை பின்பற்றி வர, சத்தியத்தை கை கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் சமாதானமும் கேட்கிற உள்ளங்களிலே பெருகட்டும். பெரிய காரியங்களை செய்து இது முதற் கொண்டு நன்மைகளை ஊற்றிக்கொண்டேயிரும். துதிகரமையும் எல்லாமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.